மொத்த குடிநீர் விநியோகத்தை ஒரு அந்நிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுத்துவிட்டு அமைச்சரும் சரி அதிகார வர்க்கமும் சரி திரும்ப திரும்ப பத்திரிகைகளுக்கு விளம்பரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கேட்பதெல்லாம் இந்த குடிநீர் விநியோகம் என்பது அந்நிய நிறுவனத்திற்கு கொடுத்தது என்பது யாருடைய தேவையிலிருந்து எந்த தேவையிலிருந்து அதை உருவாக்கினீர்கள்? நீங்கள் போட்டு கொடுத்த ஒப்பந்த நகல், இந்த வேலைக்கான உத்தரவு, அதே போல இது குறித்து நிறைவேற்றப்பட்ட மன்ற தீர்மானங்களுடைய நகலை கொடுங்கள். நிறைய எதையும் கேட்கல. ஆணையாளரிடத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கொடுத்து பதிலில்லை. இன்றைக்கு நானும் நேரில் சந்தித்து வேறு சில பிரச்சனைகளோடு இதையும் சேர்த்து கொடுக்கிற போது வேறு பிரச்சனைகளை எல்லாம் மாலைக்குள் நான் முடித்து தருகிறேன் என்று சொன்னார். 2016 சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தோழர் சுகுமாரன் அவர்களுடைய டெபாசிட் பணம் வேணும் வாங்காம இருக்கிறோம்னா சாயங்காலத்துக்குள்ள தர சொல்றேன். நான் கடைசியாக இதையும் அதே மாதிரி கொடுங்கன்னு கேட்கிற போது வாக்குவாதம் ஆயிடுச்சு. நான் தமிழ்ல தானே பேசுறேன், ஆர்டிஐல தானே கேட்கணும். ஆர்டிஐல இந்த மாநகரத்தில் இந்த விவரங்களை கேட்டு 12 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். யாருக்கும் பதில் சொல்லல. கடந்த 2017 நவம்பரில் இருந்து கார்பரேஷனுடைய வெப்சைட் ஒர்க் ஆகிறது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒப்பந்தம் என்பது சென்னையில இருக்கிறது, அது வந்தால்தான் என்னால் கொடுக்க முடியும். ஐயா நீங்க தானே கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னா நான் என்ன திருடியா தர முடியுங்கிறார். இப்படிப்பட்ட பதில் சரியானதா? இதை ஏற்றுக்கொண்டு வெளியே போக முடியுமா? இந்த வளாகத்தை விட்டு இந்த ஆவணங்கள் கிடைக்காமல் நான் வெளியேற மாட்டேன், உட்காருங்கன்னாரு. நாம் வந்து உட்கார்ந்தோம். காவல்துறை அரசுத்துறை ஊழியர்களுடைய செயல்பாட்டை தடுத்ததற்காக ஒரு வழக்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க, இப்ப ஜாமீன்ல விட்டாங்க. இடையில நூற்றுக்கணக்கான தோழர்களுடைய நம்முடைய உணர்வு ரீதியான திரட்டல், பத்திரிகைகள் கொடுத்த முக்கியத்துவம் காரணமாக அமைச்சர் கோவை மாநகரத்தினுடைய காவல்துறை அதிகாரியை அழைத்து இந்த மாதிரி பத்மநாபன் இப்படி வந்திருக்கிறாரு, அவர் கேட்கக்கூடிய விவரங்களை நாம் கொடுத்துறோம், கொஞ்சம் தாமதமாகும்னு அவருக்கே தெரியும். இது எவ்வளவு நாளில் கொடுக்க முடியுமோ விரைவாக கொடுத்துறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை எந்த அந்நிய நிறுவனமும் இந்த மாநகரத்தினுடைய குடிநீர் விநியோகத்தை சீர் செய்வதற்கு தேவையில்லை. ஆளுகிற கட்சிக்காரன் இது ஏதோ சொந்த ஆதாயம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு ஒரு நாளும் வரமாட்டார்கள். இந்த மாநகரம் 16 லட்சம் மக்களை கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கும் இன்றைக்கும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளில் மிக ஆக்கப்பூர்வமான செயலாற்றிய கட்சி என்கிற முறையிலே இந்த ஒப்பந்தம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் 3000 கோடி ரூபாயை முதலீடு செய்யக்கூடிய யாரும் சுயலாபம் இல்லாமல் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு அந்த ஒப்பந்த நகல்களை பெறுவோம். அமைச்சர் கூறியபடி அதிகாரிகள் சொன்னபடி ஒரு வார காலத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதை மிகப்பெரிய போராட்டமாக மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை திரட்டி மாநகராட்சி நிர்வாகம் என்பது எப்போதும் மக்களை சார்ந்துதான் இருக்க வேண்டுமே தவிர அதிகார வர்க்கத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்கிற இதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய உணர்வு பூர்வமான திரட்டலும் பங்கெடுப்பும் இருக்க வேண்டும் என கேட்டு இந்த குறைந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு திரளாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். மனு கொடுத்த போதும் அவருடைய பேச்சு வந்து சரியாக வழக்கறிஞர் ஆனந்த நேரத்தில் கூட ஒரு விவரத்தை சொல்லியிருக்கிறோம். அவருடைய அந்த விளம்பரம் பொறுத்த வரைக்கும் சுயஸ் கால்வாய் மத்திய தரை கடல் பகுதியும் செங்கடல் அதை இணைப்பான சுயஸ் கால்வாயை இந்த நிறுவனம் தான் கட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். கீழே ஒரு சின்ன செய்தி போட்டிருக்கிறார், தவறான தகவல் கொடுக்கிறவர்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு போட்டிருக்காரு. இவர் தான் தவறான தகவல் கொடுத்துருக்கிறார். 148 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது சுயஸ் கால்வாய். இந்த கம்பெனி 1997 தான் துவக்கப்பட்டது. அப்போ இவர் இதெல்லாம் விக்கிபீடியாவில் வந்துருக்குது, எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வச்சிருக்கனால தவறான தகவல் கொடுத்த முதல் ஆள் மாநகராட்சி கமிஷனர். ஆகவே அவருக்கு மேலே ஒரு வக்கீல் நோட்டீஸும் அவர் மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கமிஷனரிடத்தில் ஒரு புகாரும் அடுத்த வாரத்துக்குள்ளே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஒன்று
கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணலாம். ஒன்று, இந்த குறுகிய நேரத்தில் பல வேலைகளை விட்டு தோழர்கள் வந்ததினால் அரசுக்கும் மாநகராட்சிக்கும் காவல்துறைக்கும் அமைச்சருக்கும் இது ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க முடிந்திருக்கிறது. அந்த வகையில் வருகை புரிந்த தோழர்கள் அத்துணை பேருக்கு நன்றி. நாம் ஏற்கனவே எடுத்த முடிவின் அடிப்படையில் 60 வார்டுகளிலேயும் தெருமுனை கூட்டங்கள் என்ற வகையில் இந்த திட்டத்திற்கு எதிராக, தவறான இந்த திட்டத்திற்கு எதிராக மக்களை திரட்டுகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். நன்றி. நன்றி. அமைதியாக கலைஞர் செல்லலாம். அப்படியே இந்த கொடியில் வாங்க, அப்படியே கொடியில் வாங்க.